எல்லாருக்கும் சோஸ்திரம். இறை இயேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் அன்பு இறை மக்களை, இந்த காணொளி வழியாக ஆண்டவர் இயேசுவை சந்திக்கவும் திரு இருதய ஆண்டவரிடம் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய விருப்பங்களையும் நம்முடைய மன்றாட்டுகளையும் சிறப்பாக இந்த துன்பமான சோதனையின் நேரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நான் உங்களை பாசத்தோடு அழைக்கிறேன். நீங்க வீட்டில் இதை மொபைலில் பார்க்கலாம், காணொலியில் பார்க்கலாம், இல்லைன்னா டிவியில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் யாரை பார்த்துட்ருக்கீங்கன்னா, நம்மை படைத்தவர், நம்மோடு இருக்கக்கூடியவர், நம்மோடு தங்கக்கூடியவர், எல்லாவற்றிற்கு மேலாக நம் மீது இரக்கம் கொண்ட இயேசுவை நான் பார்க்கிறேன். இயேசு என்னை பார்க்கிறார் என்ற அனுபவத்தோடு இந்த ஜபத்தில் பக்தியோடு பங்கு கொள்ளுங்க. குடும்பமாக வீட்டில் உக்காந்து ஜெபியுங்கள். எங்களோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய இரக்கமான கண் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பார்க்கும். ஆண்டவர் என்னை பார்க்கிறார், நான் ஆண்டவரை பார்க்கிறேன். ஆண்டவர் என்னை இரக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார், அன்போடு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கக்கூடிய என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள், மன்றாட்டுகள், சோதனைகள், பயங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது அறிந்து கொண்டிருக்கிறார். நமது ஆண்டவருக்கு ஒரு அருமையான ஒரு மனப்பான்மை உண்டு. அது என்னன்னா, நாம் ஜெபிப்பதற்கு முன்பு நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கக்கூடிய பேர் இரக்கம் கொண்ட தந்தை. இந்த ஜெபத்துல, இந்த ஆராதனையில நம்ம ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு ஆண்டவர் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உமது இரக்கம் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாவிகள், நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், நாங்கள் ஒரு சில நேரங்களில் உமது அன்பை அறிந்தும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குறுகிய மனப்பான்மையுடையவர்கள். எங்களை பொறுத்து கொண்டு எங்கள் மீது இரக்கமாயிரும். உமது இரக்கம் எங்களை தாங்கட்டும். உமது இரக்கம் எங்களை குணப்படுத்தட்டும். உமது இரக்கம் எங்களுக்கு வழிகாட்டட்டும். எங்களையும் எங்களது குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிப்பது, பெங்களூர் முழுவதுமாக கொரோனாவின் தாக்குதல் அதிகமாக இருக்கிறது. உம்முடைய இரக்கத்தினால் எங்களை பாதுகாத்து இந்த கொரோனா என்கிற தீய கிருமியிடமிருந்து எங்களை பாதுகாத்து எங்களை விடுவித்தருளும். இந்த கொரோனாவில் இறந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நித்திய இலைப்பாற்றினை கொடுத்து அவர்களுக்கு நீ ஆறுதலாக இருந்து கொள்ளும். அனைவரும் பக்தியோடு ஆண்டவரை ஆராதிப்போம். பரிசுத்த தந்தையே, இதோ எங்கள் மத்தியிலே எங்களை சந்திக்க வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய தூய அன்புக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நீர் செய்த அனைத்து கிருபைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்கள் எண்ணற்ற பாவங்களை நீர் பொறுத்து கொண்டு மன்னிப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம்.
இதோ இந்த காணொளி வழியாக எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் எங்களுடைய குடும்பத்தில் வாழக்கூடிய குழந்தைகள் உறவுகள் நோயுற்று இருப்பவர்கள் அனைவரையும் இதோடு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். அதற்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. அனைவரும் இணைந்து சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்த தந்தையே உமக்கு நன்றி, வல்லவரின் ஆவியானவரே உமக்கு நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்கு நன்றி, நீர் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றி. எல்லாவற்றிற்கு மேலாக உம்முடைய உயிருள்ள வார்த்தையினால் எங்களை தாங்கி வழிநடத்தி எங்களை ரட்சித்த அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே நன்றி. நன்றி இயேசுவே, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி தூய ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறேன் நன்றி, உம்முடைய பிரசனம் எங்களோடு இருக்கிறது நன்றி, உம்முடைய திருவுளங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் நன்றி, எல்லா நேரத்திலும் எங்களை வழி நடத்துகிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே, உமை போற்றுகிறோம். அனைத்து போற்றுதலுக்கும் அனைத்து ஆராதனைக்கும் தூயவராக நீரே இருக்கிற ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் ஒரு பொழுதும் பிரிய மாட்டோம், உம்மோடு இருப்போம், நன்றி கூறுவோம், நன்றி உள்ளவர்களாக நாங்கள் உமக்கு வாழ்வோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களை, விவிலியத்திலிருந்து ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாரும் நிறைய பயத்தோடு இருக்கிறோம். இன்னைக்கு தூங்குனா நாளைக்கு எந்திரிப்போமா? ஆஸ்பத்திரிக்கு போனா ஆக்சிஜன் கிடைக்குமா? பெட்டு கிடைக்குமா? என்னுடைய வியாபாரம், என்னுடைய தொழில், என்னுடைய படிப்பு, என்னுடைய பணி நாளைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற நிறைய எதிர்நோக்கோடு பயத்தோடு நன்றி சொல்ல மறந்து நான் இன்னைக்கு தத்தளிப்போடு இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமுதாயம் முழுவதும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு உதவியும் இல்லாம நம்ம மனம் கலங்கி போயிருக்கிறோம், கலக்கத்துக்குள்ள இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த நேரத்துல நம்மகிட்ட பேசக்கூடிய ஒரு வார்த்தை, யோவானர் செய்தி 15:5 ஒரே ஒரு வார்த்தை. அவர் சொல்கிறார், என்னோடு இணைந்திருந்த ஆள் இன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை விட்டு பிரிஞ்சு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இவரை விட்டு நம்ம பிரிஞ்சோன்னு சொன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய ஒரே ஒரு ஜபம், ஒரே ஒரு ஆழமான விசுவாசம், இவரோடு இணைந்திருக்கணும். நான் பாவியா இருக்கலாம், நான் நோயுற்றவராக இருக்கலாம், நான் கவலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம், சோதனை உள்ளவனா இருக்கலாம், பலவீனத்தில் அக்கழிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா நான் இவரோடு இணைந்திருக்கணும். இவரோடு இணைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக நான் கனி கொடுப்பேன். இவரை விட்டு பிரிஞ்சு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே உம்மை விட்டு பிரிந்து என்னால் ஒன்றும் செய்ய இயலாது, நான் உம்மோடு இருப்பேன். பாதிரோ பியோ அப்படிங்கிற ஒரு புனிதர் சொல்கிறார், ஆண்டவரே நீர் என்னோடு தங்கும், நீர் என்னோடு தங்கும் பொழுது என்னை எதுவும் செய்ய முடியாது, எதுவும் என்னை அச்சப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான விசுவாசத்துல அவர் அந்த ஜபத்தை எழுதுகிறார், ஸ்டே வித் மீ லார்ட். இன்னைக்கு அந்த ஜபத்தை தான் நம்ம சொல்ல போறோம். ஆண்டவர் என்னோடு தங்க வேண்டும், நான் அவரோடு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அனைவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய இந்த நற்கருணையை பார்த்து ஆண்டவர் மீது அளவு கடந்த பாசத்தோடு மனம் மாறி மன்னிப்பு வேண்டி அனைவரும் உங்க குடும்பத்துல இந்த காணொலியை வெளியாக ஆண்டவரை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியிட்டு ஆண்டவர், அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சு எங்களால ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, நீங்க எங்களோடு தங்குங்கப்பா. எங்க குடும்பத்துல, எங்க வீட்டுல, எங்க வீட்டில இருந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளோடு தங்குங்க. நாங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது, உள்ள வரும்பொழுது எங்க குழந்தைகளோடு நீங்க தங்குங்க. நீங்கள் எங்களோடு, எங்கள் உடலோடு, எங்கள் இரத்தத்தோடு தங்கும் பொழுது யார் எங்களுக்கு எதிராக நிற்க முடியும் அப்பா? எந்த ஒரு சோதனையும் அல்ல, பலவீனமும் அல்ல, கொரோனாவும் அல்ல, எதுவுமே எங்களை எதிர்க்க முடியாதுப்பா. ஏன்னா
எங்களோடு இருக்கக்கூடியது நீர். வல்லவர், இரக்கம் மிகுந்தவர், அன்பு கொண்டவர், எல்லாவற்றிற்கும் மேலான பெரிய தெய்வம். ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்கும். அனைவரும் முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி திரையிறதை ஆண்டவருடைய சிறுமம் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அதை பார்த்து, இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து இந்த ஜபத்தை என்னோடு இணைந்து சொல்வோம். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மக்களையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கும் ஜபம். இனிய இயேசுவே, மக்களின் மீட்பரே, உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்கும் உமது அடியார்கள் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்கு உரியவர்களாகவே உமக்கு உரியவர்களாக இருக்க விரும்புகின்றோம். இன்னும் மிகுதியாக உம்மோடு ஒன்றிணைத்து இருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் உமது திரு இருதயத்திற்குள் எங்களை முழு மனதோடு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மனிதருள் பலர் உம்மை ஒரு பொழுதும் அறிந்ததில்லை. வேறு பலர் உமது கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என ஒதுக்கிவிட்டார்கள். மிகவும் இரக்கமுள்ள இயேசுவை, இத்தகைய அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அனைவரையும் உமது திரு இருதயத்தின் அன்பினால் ஈர்த்து கொள்ளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒரு பொழுதும் பிரியாமல் என்றும் உமக்கு உண்மையாக இருக்கும் விசுவாசிகளாகிய கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமன்றி, உம்மை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஊதாரி பிள்ளைகளுக்கும் நீர் அரசராக இருப்பீராக. இவர்கள் அனைவரும் பசியாலும் துன்பத்தினாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தையின் இல்லத்திற்கு விரைந்து வந்து சேர அருள் புரிவீராக. தவறான கொள்கைகளை ஏற்றுக் கொண்டிருப்போருக்கும் உம்மை விட்டு விலகியிருப்போருக்கும் நீர் அரசராக இருப்பீராக. எங்கும் ஒரே மந்தையாக, ஒரே மீட்பராக இருக்குமாறு அவர்கள் அனைவரையும் உண்மையின் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கு அழைத்து செல்லுமாறு நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது திருச்சபையை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நிலையான உரிமை அதற்கு ஈந்தருளும். அனைத்து மக்களும் ஒருங்கிணைப்பையும் அமைதி அளித்தருளும். இவ்வுலகில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை ஒரே குரலொலியாக நமக்கு மீப்பளித்த இயேசுவின் திரு இருதயத்திற்கு புகழ் உண்டாவதாக. மாட்சியும் வணக்கமும் என்றென்றும் செலுத்தப்படுவதாக. என்னும் வாழ்த்தொலி விடாது எழுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, புனித பியோவுடைய ஜபத்தை இன்னைக்கு நம்ம அந்த ஆண்டவருடைய முகத்தை பார்த்து சொல்ல போறோம். அனைவரும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கையை பிடிச்சி, இறுக்கமா பிடிச்சி இந்த ஜபத்தை சொல்லுங்க. நீங்க யாருடைய கையை பிடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்காக ஜெபிங்க. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய பெயரையும் எடுத்து சொல்லுங்க. இந்த ஜபம் என்னன்னா, ஆண்டவர் இயேசு அவர்களோடு தங்கணும். அது உங்களுக்கு கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா யாரா இருக்கலாம், அவங்களோடு இணைந்து ஜெபிப்போம். அவங்களோடு ஆண்டவர் தங்கும்படியாக. அன்பு ஆண்டவரே, எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்கள் பயத்தோடு தங்கும் ஆண்டவரே, எங்கள் சோதனை நேரங்களில் எங்களோடு தங்கும் ஆண்டவரே, நாங்கள் கலங்கி தவிக்கும் பொழுது, வழி தவறி செல்லும் பொழுதும் ஆண்டவரே எங்களோடு தங்கும். இருளின் ஆட்சி எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் பொழுது நீர் மட்டும் எங்களோடு தங்கும். மரண நேரத்திலும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் இயேசுவே. பயமும் பரிதவிப்பும் துன்பமும் எங்களை வாட்டி வதைக்கும் பொழுது எங்களோடு தங்கும் ஆண்டவரே. எங்களுக்கு தேவைகளில் மிகவும் முக்கியமான தேவை நீர் எங்களோடு இருப்பது. நாங்கள் ஒப்பு கொடுத்து கரம் பிடித்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளின் வாழ்வில் நீர் தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் இயேசுவே. அனைவரும் கரங்களை விதித்து இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமை ஒவ்வொன்றிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அனைவரும் பக்தியோடு மாண்புயர் பாடலை பாடுவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு நீர் எங்களுக்கு விட்டு சென்றி. உமது திருவிடல் திருத்தம் இவற்றின் மறைபொருள்களை வணங்கும் நாங்கள். மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இருதயமே இயேசுவின் திரு இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே இருதயமே நலங்கள் நல்கும் இதயமே